என்னாச்சு விசா? ஏன் எம்எல்ஏ பூரம் கீழ இருக்கான். வணக்கம் சார். சூர்யா, உன்னை ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறாரு. போயிட்டு வந்துடுற சார். போயிட்டு வந்து எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க? டேய், எதுக்குடா அவர் கூப்பிட்டாரு? ஒண்ணும் இல்லடா, சும்மா. டேய், என்ன விஷயம்டா? இந்த எச்எம் ஏதாவது சொன்னாரா? இல்ல, ஒன்னும் சொல்லல. ஏய் சூர்யா, எச்எம் என்ன சொன்னாரு? ஏய், என்னடா கையெல்லாம் ஒரே காயமா இருக்கா? என்னப்பா இது காயம்? காதல் காதல் சூர்யா, என்னப்பா என்னப்பா இப்ப படுத்திருக்க சூர்யா? ஏய், என்ன என்னாச்சுப்பா? சூர்யா, உன்னை யார் அடிச்சாங்கன்னு கேட்க மாட்டேன், எதுக்காக அடிச்சாங்கன்னு கேட்க மாட்டேன், நீ ஒரு பொண்ண காதலிக்கிறியான்னு கேட்க மாட்டேன், அவ அழகா இருக்காளான்னு கேட்க மாட்டேன், நீ அவள உயிருக்கு உயிரா காதலிக்கிறியான்னு கேட்க மாட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு கேப்பேன், ஒன்ன மாதிரியே அவளும் உன்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாளா? ஆமா பாட்டி. ஓகே ஓகே, கவலைப்படாத, ரெஸ்ட் எடுக்கும் பாத்து மெதுவா. அர்ச்சனா? எஸ் மேடம். சங்கர்? எஸ் மேடம். மதன்? எஸ் மேடம். கமலா? எஸ் மேடம். விசாலாட்சி? விசாலாட்சி அவ வரல மேடம். 47 48 49 எங்க? 50. இங்க வாடா. என்னனா? ஏண்டா உங்க அக்கா ஸ்கூலுக்கு வரல? இனிமே எங்க அக்கா ஸ்கூலுக்கு வராது. ஏன்? அம்மா போக வேணாம்னு சொல்றாங்க. போக வேணாம்னு சொல்றாங்களா? ஏன் அப்படி சொன்னாங்க? தெரியாது. போய் உங்க அக்காவை கூப்பிடு. அம்மாவும் அக்காவும் மாமி கூட கோயிலுக்கு போயிருக்காங்க. மாமி, நீங்க என்ன மாத்திரை வாங்குறீங்க? குரோசின் வாங்கவா? ஒரு 5 குரோசின் மாத்திரை எடுங்க. சரிங்கம்மா. அப்புறம் ஒரு அமிர்தாஞ்சன் எடுங்க. சரி. என்ன? சூர்யா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. எங்க இருக்கான்? அதோ அங்க நிக்கிறா. ஒரு நிமிஷம். மிஸ் அம்மா, நீங்க மாத்திரை வாங்கிட்டு இருங்க, நான் இதோ வரேன். வா போலாம். என்ன சூர்யா, என்ன விஷயம் இங்க வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் மாமி. என்கிட்டயா? என்ன விஷயம்? உங்க வீட்டு பக்கத்துல விசான் ஒரு பொண்ணு இருக்காளே, அவ எங்க கிளாஸ் தான் படிக்கிறா. ஓ, அப்படியா? அவ ரெண்டு நாளா கிளாஸுக்கு வரல. அவளோட தம்பி கிட்ட கேட்டேன், அவங்க அம்மா போக வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா. அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேனு. ஆமா, அவள நீ எதுக்கு விசாரிக்கிற? அவள நீ காதலிக்கிறியா? ஆமா மாமி. அப்போ அன்னைக்கு நீதான் அவளை பைக்ல கூட்டிட்டு போனதா? அன்னைக்குதான் அவளுக்கு செனிய முடிக்கவே ஆரம்பிச்சது. அவங்க அம்மாவை நீ பாத்திருக்கியா? பாத்திருக்க மாட்டேன். அதோ அங்க நிக்கிறாங்களே, அவங்கதான் அவ அம்மா. அவ பொம்பளை இல்ல, ராட்சசி. என்ன மாமி சொல்றீங்க? பின்னென்ன? அவ ஏற்கனவே அவ கிராமத்துல இருக்கிற மாமன் பையனுக்குன்னு முடிவு பண்ணவ. அவளுக்கும் உனக்கும் ஒத்து வராது. அவளை நீ மறந்துடு. அவ குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. அந்த விசா இருக்காளே, அவ சரியான காட்டுப்பூச்சி. அவளோட மாமா இருக்கானே, அவன் சரியான காட்டான். நடு வீட்லயே ஆட்டத்திலேயே நெருப்புல வாட்டி திங்கிறவங்க, ஆனா உனா எதுக்கு எடுத்தாலும் அறிவாளை தூக்குறவங்க. அவளுக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராதுப்பா. பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு படிக்கிற வேலையை பாரு. அப்படி சொல்லாதீங்க மாமி, ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க.
நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசவா? வேண்டாம் சூர்யா, அவ பெத்த மகனு கூட பாக்காம தொடப்பத்தாலேயே 100 அடி அடிச்சவ, இப்ப கடத்துறவனு கூட பாக்காம உன் மானத்தை கப்பலேத்திருவா. வீணா உன் மரியாதை தான் கெட்டு போகும். நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு, நான் விசா கிட்ட பேசிட்டு உனக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன். சரியா? சரி மாமி, நான் வரேன். இருங்கடா, என்ன சூர்யா வரல? என்னடா மச்சா, இன்னும் டல்லா இருக்க? கவலை விட்டுறா மச்சா, மாமி கிட்ட சொல்லிட்டோம்ல, அவங்க விசாவை பார்க்க நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. டோன்ட் வரிடா மச்சா. மச்சா சொல்ல மறந்துட்டேன்டா, நம்ம டீ கடை பாலன் ஆயிரல, அவருக்கு நீ பிறந்தநாள்ரா? ஆமா மச்சான், உண்மையிலே சொல்றேன், பஜாரே வர மஜாவா இருக்கும் மச்சான். ஓ அப்படியா? ஆமா மச்சான், நம்ம எழும்பூர் அந்தோணி கானா, குயிலுக்குப்போ மீனா, அப்புறம் நம்ம ஜெயமுருகனோட சினி டான்ஸ், அது இதுன்னு போட்டு ஒரே அமக்கல படுத்துறாங்க மச்சான். அதனால நாமளும் ஜோதியில போய் ஐக்கியமாயிடுவோன்றேன். ஏய் வாங்கடா உடனே போலாம். சரி வாங்கடா போலாம். மாமி, மாமி இத வந்துட்டேன். என்ன விசாமா? என் வீட்டுக்காரர் பண விஷயமா ஐஜி ஆஃபீஸ் வரைக்கும் போறேன். விசா வீட்டில் தனியா இருக்கா, கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன். ம், சரி விசாமா, வரேன். ம், விசா. பர்ஸ் எடுக்க மறந்துட்டேன் மாமி. நான்